சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். மூணு வருஷமா இதே வேட்டி இதே துண்டு இதே மாலை. சபதம்னா சபதம் தான். உடலங்க சபதம் சபதமா ரெண்டு தவிர தான் இருக்குது. அது வரைக்கும் பொறுத்துக்கோ. இந்த பாரு உன்னை விட இளையோ உன் தம்பி பொறுத்துக்கல. என் கூட 24 மணி நேரம் இருக்கா. அப்பா என் மச்சா இருக்காரு. அவர் சிலோன்ல இருந்து திரும்பி வரதா எனக்கு நம்பிக்கையே இல்ல. பேசாம முதல் தடவை சிலோன்லயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதே ஆசைதான். உங்களுக்கு என்னங்கது? பழைய ஞாபகம்டி சிலோன்ல நான் இருக்கல. இன்னொரு தடவை சிலோனை பார்க்கணும் போல இருக்கு. உங்களுக்கு சிலோனை பார்க்கணும்னு ஆசை. எனக்கு காலா காலத்துல மருமகளுக்கு கையில கரண்டியை கொடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசை. இப்பவே இப்படி இருக்கிற இன்ன வேற உட்கார்ந்து சாப்பிடணுமா? அடியே நீ ஆயிரத்த சொல்லு. நம்ம ரெண்டாவது சம்பந்தி இருக்கானே கண்ணு இல்லாட்டால் நானே இருக்கு. மூத்த சம்பந்தி இருக்கானே இவங்க மாமே. அப்பா அவரு ஆரவன் அவரவனா மூதேவி உன் மாமன் என்னமோ கிழிச்சு விடுவான்னு சொன்னேன். தாலி கட்டி முடிஞ்ச உடனே பெப்பேன் தான். அப்புறம் நான் விட்டேனா உனக்கும் பெப்பே உன் மகனுக்கும் பெப்பேன்னு சொன்னேன். வந்தானே வழிக்கு தவணை முறையில கட்டுறேன்னு. நீ என்ன சைக்கிளா ரேடியோவாடா தவணை முறையில கட்டுறதுக்கு? அப்பா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கா? அவரை கொடுக்க சொல்லு. கொடுக்க மாட்டாரு. எடுப்பாரு. முதல்ல வாயி அப்புறம் காலு கையே ஒண்ணுன்னா அதுக்கு மீறி இருந்தா உசிரியே எடுத்துருவாரு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆண்டவன் எதுக்கு? உங்க அம்மாலே எடுப்பாள. வந்துட்டார் வந்துட்டார் வந்து பாருங்களோ. நமஸ்காரம் நமஸ்காரம். ஆஹா வாங்க பெரிய சம்பந்தி. நமஸ்காரத்தை விட்டுகிட்டே வர்றீங்களே. என்ன சம்பந்தி? இது வீடு மாதிரி இல்லையே. படுக்கை எல்லாம் தனித்தனியா போட்டு ஆஸ்பத்திரி மாதிரி வச்சிருக்கீங்க. வர வேண்டிய வரதட்சணை நிறைய பாக்கி இருக்கு. அது வரைக்கும் இப்படித்தான். ஐயா ஜோடிய மாத்திரம் பிரிக்கிற கட்டிலையும் பிரிச்சுட்டாரு. கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்து இருக்கேன். பொறிகடலைனா உயிர்னு பொண்ணு சொல்லிச்சு. வர்ற வழியில ஒரு படி வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க பொறிகடலைய உங்க பொண்ணு வாயிலேயே கொட்டும். வரதட்சணை எங்கய்யா? அதை கேக்குறீங்களா? கொண்டாந்து இருக்கேன் கொண்டாந்து. என்னங்க ஏங்க இந்தாங்க சிலோல இருந்து என் மச்சான் வரணும். மொத்த படத்தையும் இப்ப குடுத்துட்டீங்கன்னா மூத்த ஒரு முந்திக்கு வரங்க. தவணை முறதா? போய் ரெண்டு காப்பி விட்டா. வேண்டாங்க. ரெண்டு காப்பி எதுக்கு? எனக்கு ஒண்ணு போறோம். ஒரு காப்பி நம்ம ரெண்டு பேருக்கு, இன்னொரு காப்பி நம்ம பை. அடியே சந்தான சுந்தரி கவனிச்சியா? இந்த பொண்ணு எங்க வந்து நிக்கிறான்? இன்னும் ரெண்டு தவணை பாக்கி இருக்கு. என்ன ஏதோ மாதிரி அவன் மகன் வரதா ஒரு வார்த்தை கூட யார்ட்ட சொல்லல. என்ன என்ன சம்பந்தி நினைச்சானா? வேற என்ன நினைச்சா? ஐயோ 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 இவங்க அப்பா வந்தாட்டா. என்னங்க அண்ணன் வந்துட்டாரா? வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க புறப்படுவோம். எப்போ உங்களை கூட்டிட்டு போகணும் எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் உள்ள போங்க. தப்பா உங்க அப்புறம் நான் வந்து பாக்குறதா சொல்லி நீ வீட்டுக்கு போதா. சோதா என்ன அவசரம்? அவன் இல்ல ஒரு காரியத்துக்கு போக போறமே அதை பத்தி யோசிக்க வேணா. பூதேவி இப்ப போக போறமே கையில ஒரு கோழி எடுத்துட்டு போனா என்ன? நாம என்ன புள்ள பிடிக்க போறோம்? கொண்டு வந்ததெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரலாம்டா. மச்சா எல்லாம் மூட்டையாவே கட்டி கொண்டு வந்திருப்பாரு. வாங்க போய் எடுத்துட்டு வரலாம். அம்மா அம்மோ அம்மோ வேலுவா நல்ல சமயத்துலதான் வந்தேன். இப்ப துணி ஒண்ணும் இல்ல. ஆமா செலவு கணக்கு என்னாச்சு? நீங்க ஒண்ணும் பாக்கி தர வேண்டியது இல்லம்மா. எல்லா பணத்தையும் மோகனையாவே கொடுத்துட்டாங்க. நாங்க தானே துணி போடுறோம். வெளியில யாருகிட்டயும் ஏன் பணம் வாங்குற? இனிமே இங்க வந்து கேளு, நான் கொடுக்கறேன். சரி சரி போயிட்டு வா. சரிம்மா. என்ன தெரியல என் தங்கச்சி புரிச்சா போன வருஷமா கால்ராவில போட்டான். அறிவில்ல போனது நான் கால்ராவில போயிட்டேன். அப்பவே என்கிட்ட சொல்லவானா? முண்டா போனா தானே சொல்றது. இப்படி வா ஏங்க என்ன கல்லுமா நிக்கிற அவனை போய் கால்ராவுன்றான்னு சொல்லிக்கிட்டு அவரு இறுக்கி கட்டி குழம்பி போயிருக்காரு. அதை எடுத்துட்டு பேசுவோம்.
சம்பந்தி நானா சம்பந்தி ஆமா ஆமாமா நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு நியாயமே இல்ல நீங்க தான் வெளியூர்ல இருந்தீங்களே நானு உங்க வீட்ல பொண்ணு எடுத்த புண்ணியவன் என் பேர் இந்த ஊர்ல சொல்லண்டா தண்டம் உங்க பேரே தண்டம் நினைச்சு போறாரு யார் தெரியும்ல பேங்கர் சலால் சந்தான ஆமா எங்க சிலோன்ல ராவண வீடு எப்படிங்க இருக்குது சிலோன்லயா ராவண வீடு பின்ன என்ன ரஷ்யாவுல இருக்குது இது என்ன இது சிலோனை பத்தி கேட்டா ஒரு அளவு தெரியல நான் அந்த காலத்துல சிலோன்ல இருக்கும்போது இவர் சிலோன்ல இருந்தவரா எல்லார்ட்டையும் சொல்லலாம் இப்படி ஒரு பெருமை அங்க என்ன தெரியுமா வியாபாரம் இட்லி கடை இட்லி இல்ல சாதாரண இட்லியா இட்லிக்குள்ள வைரத்தை வச்சு கள்ள கடத்த இட்லிக்குள்ளேவா என்ன அவங்க வாய்க்குள்ளேவா வச்சு கடத்துறது புடிக்க கடிச்சாங்க ஓடிட்டாரு அதுக்கு அப்புறமா இந்த தொப்பியே சம்பந்தே நீங்க எதுல வந்தீங்க நான் எதுல இருந்து வரல போய் போய் எதுலயாவது இருந்தா வரணும் நீங்க பிளேன்ல வந்தீங்களா கப்பல்ல வந்தீங்களா ரெண்டும் கிடையாது சைதாப்பட்ட கூவத்துல இருந்து வர என்னடா கூவத்துல படகு தான விடுறதா சொன்னாங்க கப்பலே விட்டாங்களா अवचार मचारणिया जरिकी இப்படி ஒரு அப்பன் தேவையா எனக்கு இப்படி ஒரு மகன் எனக்கு தேவையா இத முன்னாலே யோசனை பண்ணிருக்கலாம் இப்ப என்ன கெட்டு போச்சு உன்ன மகன் இல்லன்ற ஏவன் என்ன அடிக்குறான் கோஷிப்ப ஏவன குடுப்பன கிடையாது இப்படியே கட அப்பா இவனா போணும் இருக்கோ இருக்கோ அவசரப்படாதே உறவு முறை எல்லாம் சரியா தெரிஞ்சிட்டு அப்புறமா பேச்ச கூடு பார்த்தாலே தெரியுது வந்துட்டோம் வந்துட்டோம் உங்க பொண்ணு வந்து சொன்ன உடனே ஓடி வந்துட்டோம் என் பொண்ணா என் பொண்ணா நான் அவனும் ஏன் பொண்ணானா இவனும் ஏன் பொண்ணான்றான் தங்கச்சி ராதாவ மறந்துட்டியா ஆமா ஆமா பெத்த தகப்பனே பெண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு ஓடுன உனக்கு கூட பிறந்த தங்கச்சி மட்டும் எப்பறா ஞாபகத்துக்கு இருக்கும் நீங்க தங்கச்சியே சொல்றீங்களா நான் ஸ்நேஹித ராதாகிருஷ்ணன் நினைச்சு ஏதோ உளறி விட்டேன் தங்கச்சி சௌக்கியமா மாப்பிளே ஐயோ ஐயோ அவளுக்கு என்ன குறச்சல் ஐயோ தக்காளி பழம் மாதிரி சும்மா உருண்டு திரண்டு எவ்வளவு பிரமாதமா இருக்க தெரியுமா மச்சான் 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 பல்ல உடச்சு அப்பா டேய் சோமு நீ ஊருக்கு போன பிறகு நம்ம ராதாவுக்கு 10000 ரூபாய் வரதட்சணை பேசி இவங்க குடும்பத்துல தான் சம்பந்தம் செஞ்சிட்டோம் ஆனா பாரு இது வரைக்கும் பணத்தை கராரா கேட்காம விட்டு கொடுத்துட்டே வர்றாங்க இனிமே விட்டு வைக்க மாட்டாரு 10000 ரூபாய் பொறுமானம் இல்லனா இனிமே 10 காசு கூட பெற மாட்டேன் ஏப்பா அந்த சிலோன்ல வைர கடை வச்சிருந்தானே சிங்காரம் அவன் இப்ப என்ன பண்றான் கம்பி எண்ணிட்டு இருக்க வேற என்ன பண்ணுவான் கம்பி தான் எண்ணுவான் எங்க அப்பா தான அவருக்கு பார்ட்னர் ஏப்பா நீ சிலோன்ல இருந்து வந்தேன்னு சொல்றேன் அட என்னால நம்பவே முடியல நான் அந்த காலத்துல சிலோன்ல இருந்து வரும்போது என்னடா ஏன்டா வள்ளியா உங்க அம்மாளோட அந்த ஊரையே கொண்டு வந்தேன் இந்த ஆளு சிலோன்ல இருந்து வந்திருக்கிறது ஏற்கனவே ஒண்ணு புரியல வீடே சுத்தமா இருக்குது ஒரு பொட்டி சட்டி துணிமணி ஒண்ணு காணோம் சும்மா இருக்கப்பா என்ன உள்ள வச்சிருப்பார் ஆமாமா எல்லாம் கஸ்டம்ஸ்ல இருக்குது ஐயோ கஷ்டத்துல இருக்கறியா இதுக்கு தான் படிங்கோ படிங்கோன்னு சொல்லலையே அடிச்சிட்டேன் கஸ்டம்ஸ்னா சுங்க இலாக்காவே இருக்குன்னு அர்த்தம் இருக்கா இருக்கு எங்கயோ இருந்தா சரிதான் அப்ப கணக்க பாப்போம் இந்தாப்பா ஷோ எப்ப எழுதுன கணக்கு தெரியுமா இது எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அழுத்து போ குடியரசு தினம் சுதந்திர தினம் உட்பட கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணின எல்லா பண்டிகை நாட்களுமா சேர்ந்து
ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பத்து பைசா, வரதட்சணை பத்தாயிரம், ஆக மொத்தம் பதினேழாயிரத்தி எண்ணூறும் பத்து பைசா. இவ்வளவுதானே? ராத்திரி கஸ்டம்ஸ் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காலம்புற இருபதனாயிரம் ரூபாயா கொடுத்துறேன். கவலை விடுங்க. ஏங்க சம்பந்தி, என்ன என்ன ஒதுக்கி ஒதுக்கி நின்னுகிட்டு, நாம தான் ஒன்னா ஐட்டமே நெருக்கி வாங்க. நீயும் பிள்ளையா பிறந்திருக்கு. வேண்டா பார், தம்பி கிட்ட ஏதோ ஒரு கணக்க சொன்னேன், பட்டுன்னு ஒத்துக்குச்சு. ஒத்துக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கேட்டிருப்பீங்க. ஏன் அப்புறம் பண்டிகை எல்லாம் வராம போயிடும்? அப்ப நீ இருக்கணுமே. நான் இருப்பேன், வாங்காம போக மாட்டேன். என்னங்க அண்ணன் எப்படி இருக்காரு? அண்ணன் தானே பாரு, எங்க அப்பா பண்ண முதல் தப்பு இதுதான். உட்கார்ந்து இருக்கிற லட்சணத்த பத்தியா அசோகன சீத மாதிரி மூணு வருஷமா போட்ட மாலையை கழட்டாம. ஐயோ எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். உங்க அண்ணனா? இது மாலை, அது தாடி, மீச, லுங்கி வேற, கையில ஒரு கத்தியும் கொடுத்துட்டா பாக்க பயங்கரம் தான். நல்லா பிடிக்கா அந்த பயல உள்ளே விடக்கூடாது. இருபத்தி எப்படி உட்கார்ந்துருக்குது? அறுபது உட்கார்ந்துருக்கிற கோலத்தை பத்தியா? வீடாயிலே ஆஸ்பத்திரி, நல்லா கார் மாட்டில உட்காந்து சாத்துக்குடி ஊடி தூக்கி வர போடு. இதெல்லாம் மிருக காட்சாலையா? மிருகத்துக்கெல்லாம் மாமசம் போடுற மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு மூத்ததுக்கு அறிவு வேணும். ஐயோ அடுத்த அறிவு. இந்த மாலையும் நாராயிடுச்சு, நானும் கிழவ நாராயிட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வீட்டுல வாழணுமா? பேசாம இந்த நாரையே தூக்கு போடலாம். சின்னானே, எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த பந்தமும் கிடையாது. என்னை இமயம் அழைக்கும். ஐயோ போக போறீங்களா? மனைவியே தடுத்தாலும் நில்லே. பிள்ளைய வச்சு பணம் சம்பாதிக்கிற அப்பனோட வாழறத விட சன்னியாசி ஆகலாம். தம்பி நான் போறேன், நான் போக போகிறேன், நான் போறேன். ராமரே வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் தம்பிக்கு மாத்திரம் இங்க என்ன வேற? தாதா உன்னை சங்கடத்துல அழைச்சிட்டு போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் மூத்தவர் போன வழிதான், சின்னவரும் போய் ஆகணும்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு, நானும் போறேன். எங்க இது என்ன ஆகிறது? அண்ணிய பொண்ண கட்டி சும்மா இருக்கல, அதே மாதிரி நீங்க பொறுத்துரு. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. குடிக்கிறன்னா எங்கிட்ட கூட வழி செலவு போதும். மஞ்ச நைக்க மாத்து. போகும்போது பெத்தவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்காம போயிட்டானேன்னு பழி வரக்கூடாது பாருங்க. டைம் ஆச்சு. தந்தையே சென்று வருகிறேன், தாயமே வென்று வருகிறேன். தாயே இப்ப தடுக்கல, அப்புறம் நான் வரவே மாட்டேன். என்னங்க தடுஞ்சா? பெரிய மனுஷன் இவனை போய் தடுங்க. ஐயோ ரெண்டு பிள்ளைங்களும் போயிட்டானுங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. எங்கடி போறானுங்க? ரெண்டு அயோக்கிய பயிர்களும் பேசி வச்சுக்கிட்டு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்க போறானுங்க. என்னங்க என்ன அசுரா மத்தங்கதான் இல்லையே? ஐயோ நாமளும் தெரியவா பாக்கலாம்ல. இந்த பசங்க வீட்டை விட்டு போன உடனே பெருச்சோன்னு போச்சு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த வீட்டை விட்டே போறேன். சத்து போனேன், நாலா நம்பர் பஸ் ஞாபகம் இருக்கா? நாலா நம்பர் பஸ் சத்து போறேன். என் மாளிகை என் மலகம் மாதிரி என்ன விட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்களா? அடி மரபாடுல நீங்களே இந்த வீட்டுல இருந்து அனுபவிங்க, நானும் அவர் போன இடத்துக்கே போறேன். ராதா நமக்கு வந்த கெதிய பாத்தியா? பிள்ளைங்களா பிள்ளைங்க, அணி பிள்ளைங்க. எங்க அப்பா நீ சாப்பிடற சாப்பாடாவது உன் உடம்புக்கு ஒட்டட்டும், அடிக்கடி இங்க வந்து இருந்துட்டு போன சொல்லுவார். நீ தேவையில்லையே. என்ன பாரு, எங்க அப்பா கஷ்டமோ சுகமோ கட்டின புருஷன் கூட தான் இருக்கணும்னு இந்த சிறையில கொண்டு வந்து தள்ளிட்டாரு. இது வீடா? மாமனாரும் எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டாரு. மாமியாரும் தானக ரெண்டு பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்காங்களே, ரெண்டு சுத்த லூசு. யாரடி லூசுன்னு? சும்மா ஸ்டண்ட் பண்ண. ஆமா நான் அப்படி நாடகம் நடிக்கலன்னா அந்த காடுகள்லாம் வெளியில போயிருக்குமா? நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு நெருங்கி பழக முடியுமா, பேச முடியுமா? பாவம் ராதா பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன செய்யறது, அந்த மனைய என் தம்பி எவ்வளவோ தடவை அவனுக்கு நான் கண்டியாட காட்டினேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டானா நேர வெளியில போயிட்டான். தம்பி ஆ தம்பி மனை முட்டாள். முட்டாளே நீ, புத்திசாலி. நீ ஏண்டா வேண்டாம், வரேண்டான்ற நீ அங்கே, நான் வரேன்.
மகனே என்ன என்னடா பண்ண சொல்ற உன் மாமே மகா பாவி இந்த விசேஷத்துக்கு வரல கடைசி தவணை கட்டற நாள் அதுக்கும் வரல நமஸ்கார நமஸ்காரம் வாங்க வாங்க ஜமந்தி ஜமந்தி பாத்தீங்களா செந்தபடியே வந்து ஜமந்தி அடாடாடாடாடா வாக்கு தவறாத சத்தியவா வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பீச்சில இருந்து நேர வர்றீங்களா ஜமந்தி என்ன மரியாதை என்ன பக்தி கடைசி தவணை கட்டுறதுக்கு வெத்தலை பாக்கு புஷ்பம் பழத்தோட வந்திருக்கீங்க சம்பந்தி இன்ஸ்டால்மெண்ட் கட்டவல்ல இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன் இன்விடேஷன் என் கடைசி தவணையே கட்ட முடியல இன்னொரு கல்யாணமா கல்யாணம் இல்ல சம்பந்தி வளகாப்பு சீமந்தம் வளகாப்பு சீமந்தம் யாருக்கு என் பொண்ணுக்கு பாவி அங்க ஒரு பொண்ணு வச்சிருக்கிறாரு உங்க மூத்த மகனுடைய சம்சாரம் என் மக வடிவுக்கு வளகாப்பு ஏன் நம்பி உங்களுக்கு பேர வேணுமா பேசியா விட மாட்டேன் போலீஸ் போலீஸ் போலீஸுக்கு போகாதீங்கப்பா நான் தான் மாட்டிக்குவேன் அட பாவி என் மகன் வரலட்சணம் இல்லாம கட்டின வேட்டியும் போட்ட மாதிரி கழட்ட மாட்டான்னு சவால் விட்டனடா அப்பா உங்க சவால நான் என்னைக்கும் மீற மாட்டேன் மீறிட்டியே வடிவுக்கு வளகாப்புன்னு சொல்றானே அப்பா கட்டின வேட்டியும் போட்ட மாலையும் தானப்பா மாத்த கூடாதுன்னு சொன்னீங்க நான் மாமனார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க ஐயோ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துலயே இருப்பேன்னு நினைச்சேன்டா அப்பா அப்பான்னு சொல்லும் போதெல்லாம் மூத்தவரு தான் ஒரு அப்பா ஆக போறாருன்னு சொல்ல வந்தாரு முழுசா எங்க சொல்ல விட்டீங்க நீங்க முடிச்சுட்டானே முடிச்சுட்டானே ஐயோ எனக்கு மயக்கமா வருது என புடிக்கடா புடிக்கடா